ஹே ஃபோக்ஸ், இது ஒரு கேல்குலேட்டர். கேல்குலேட்டர்னால் இன்றைக்கி வந்து பில்லிங் மிஷின்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு சூப்பர் மார்க்கெட் போகும்போதோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன மளிகை கடைகள்லையோ பில்லிங் மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு கேல்குலேட்டர். அந்த மாதிரி இல்லை, அதுக்கு முன்னோடி இந்த மாதிரி கேல்குலேட்டர்ஸ். இது வந்து சிட்டிசனுடைய கேல்குலேட்டர் CX-88ங்கிற மாடல். இந்த CX மாடல்ஸ், அதாவது CX-ல 55, CX-55, சிட்டிசன் CX-50, சிட்டிசன் CX-70, இந்த மாதிரிலாம் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் இருக்குது இந்த கேல்குலேட்டரில். இது மற்ற மாடல்ஸ் எல்லாம், எல்லா மாடலும் இந்தியாவில் ரிலீஸ் ஆகல, பட் இந்த மாடல் வந்து இந்தியாவில் ரிலீஸ் ஆச்சு. இது இந்தியாவில் தான் எனக்கு கிடச்சிது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிண்டிங் கேல்குலேட்டர். அதாவது இதில் ரெண்டு கலரில் பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்துக்கலாம் மீன்ஸ் நீங்கள் என்ன கேல்குலேஷன் போடுறீங்களோ அந்த கேல்குலேஷன்ஸை பிரிண்ட் எடுத்துக்கலாம். மைனஸில் இருந்ததுன்னா அது ரெட் கலரில் பிரிண்ட் வரும். ப்ளஸ் டிஜிட்டில் இருந்ததுன்னா, அதாவது பாசிட்டிவ் டிஜிட்டில் இருந்ததுன்னா அது பிளாக் கலரில் பிரிண்டிங்கில் வரும். ஸோ உங்களுக்கு எது எது மைனஸில் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக செக் பண்ணுறதுக்காக இந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1990 இந்த மாடல் கேல்குலேட்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பெரிய லெட்டர்ஸ் 12 வரும். அண்ட் டெசிமல் பார்த்தீங்கன்னா இதில் 6 வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எத்தனை 100, 1000, 10 அது வந்து பிரித்து காட்டிடும். கமா போட்டு காமிச்சிடும். அண்டு டாட்டு வச்சு எத்தனைன்னு காமிச்சிடும். டெசிமல் வந்து இதெல்லாம் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அண்டு இதில் பார்த்திங்கன்னா ரவுண்டிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன ஆப்ஷன் எனக்கு மேக்ஸிமம் தெரியல. மேக்ஸில் நான் ரொம்ப வீக்கு. ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது, சில வேல்யூஸ்லாம் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு இத்தனை டிஜிட் வந்தால் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு அதுக்கான பட்டனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது GT அப்படின்னு கொடுத்துருக்காங்க. GTனா கிராண்ட் டோட்டல். கிராண்ட் டோட்டல் காமிக்கிறதா வேண்டாமா, அதுக்கு ஆன் ஆஃப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு பவர் பிரிண்ட், பவர் ஆன் பண்ணிக்கிறது ஒன்று இருக்குது, பிரிண்ட் எடுக்கிறது ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒர்க் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு நல்ல பெரிய பெரிய கீஸாக இருக்குது. கீ வந்து நல்ல பெருசாக இருக்குது. ஒவ்வொன்றும் நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான கீஸ் எல்லாமே இதில் இருக்குது. ரேட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து கால்குலேஷன் இதில் 99 வரைக்கும் கால்குலேஷன் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து அது எரர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் கால்குலேஷன் எத்தனை ஸ்டெப் கால்குலேஷன் போடுறீங்களோ அத்தனை ஸ்டெப்பும் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்டரில் வந்து இங்க் டைப் பிரிண்டர்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு இங்க் எங்கே ஊற்றுறதுன்னு எனக்கு தெரியல. ஒன்ஸ் ஃபில் பண்ணுறதா இல்லை என்னென்னு எனக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், இது அந்த மூடி கழட்டிட்டேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் இருக்குது, மோட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது. மோட்டர், அந்த மோட்டருடைய வேல்யூ அதுதான், இந்த பக்கம் அந்த பக்கம் கொண்டு போகிறது. அதுக்கப்புறம் அதில் ஒரு பிரிண்டிங் ஹெட் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாம்ப் பேட்லாம் இருக்கு இல்லையா, டேட் ஸ்டாம்ப் பேடு, அந்த மாதிரியான ஆப்ஷன் இங்கே இந்த இடத்துல இருக்குது. இதில் இந்த ரிப்பன் மாற்றணும். ரிப்பன் வந்து ரெட் ரிப்பன், பிளாக் ரிப்பன் ரெண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஒர்க் ஆகாது. இது ரொம்ப பழைய கேஜெட்டுங்கிறதுனால இதை பற்றியும் எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் இது வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ சின்ன சின்ன கேஜெட்டாக ஏதாவது கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து காமிப்பேன். இது எதுக்காகனா, இந்த காலத்தில் கேல்குலேட்டர்ஸ் பாருங்கள், வெறும் கேல்குலேட்டர் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் கமர்ஷியலாக போகும்போது தான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டிவைஸாக பார்க்க முடியும். அண்ட் இப்போ எல்லாமே நல்ல டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ எல்லாமே ஒவ்வொரு கேஜெட்டாக கொண்டு வராங்க. இதெல்லாம் டக்குன்னு பார்த்தா ஓ இதெல்லாம் எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது, பட் இதோடைய பேஸ், இதோடைய ஸ்டார்டிங் எப்படி இருந்தது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதெல்லாம் இந்த வீடியோஸ், இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கு. ஸோ இப்போ வந்து பாம் டாப் வந்துருச்சு. ஈஸியாக அந்த கடைகள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து டிஜிட்டலில் இருக்கும், ஒரு மொபைல் மாதிரி இருக்கும், ஆண்ட்ராய்டு மொபைல் மாதிரி. டைப் பண்ணது அதிலே பிரிண்ட் ஆகிடும். அது வந்து இந்த ஹீட்டில் பிரிண்ட் ஆகிறது, அது தெர்மல் பிரிண்டிங்.
தெர்மல் பிரிண்டிங்கில் இருக்கும் இது. பட் தெர்மல் பிரிண்டிங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான். சின்ன விஷயம்னா, பவர் சப்ளையில் இருந்து ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு கம்பிக்கு பவர் கொடுத்தோம்னா அது ஹீட் ஆகும். அந்த இதில் லேசரில் அது பிரிண்டிங் ஆகுது. ஆனால் இது வந்து அந்த காலத்தில் 1990s 1980s அப்போல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து 1990s ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கும் முன்னாடி? இதை செய்யறதுக்கு, இது சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கு முன்னாடி எத்தனை வருஷங்கள் ஆயிருக்கும்? அதை தான் சொன்னேன். இது சிட்டிசனோடையது. சிட்டிசனில் இந்த மாதிரி மாடல் இருக்கிற மாதிரி மற்ற கம்பெனிஸ்லேயும் இருக்குது. நல்ல பேர் டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கேஷியோ, இவங்களது நிறையா மாடல்லாம் இருக்குது, கேல்குலேட்டர் மாடல்ஸ் இருக்குது. நம்ம நம்மளுடைய சேனலில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, இது எல்லாமே விண்டேஜ் கேட்ஜெட்ஸ் பற்றியான ஒரு சேனலாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ விண்டேஜ் கேட்ஜெட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இப்போ இருக்கிற எல்லாமே முன்னாடியும் இருந்தது. இப்போ இருக்கிற கேட்ஜெட்ஸை ஆரம்ப காலங்களில் எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் நம்ம ஒன்று ஒன்றா ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து டிவி சீரீஸ் ஒன்று போயிட்டுருக்கு. டிவி அந்த காலத்தில் என்னென்ன மாதிரியான டிவிகள் இருந்தது, அதோடைய லிஸ்ட், எந்தெந்த வருஷம், என்னென்ன கம்பெனிஸ், எல்லாமே ஷார்ட்ஸ்லாம் ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்டு மொத்தம் எத்தனை டிவி சீரீஸ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன், கேல்குலேட்டர் சீரீஸ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன், வாட்ச் சீரீஸ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அண்டு வாட்ச் சீரீஸ் அதுக்கப்புறம் வந்து கேமிங் கன்சோல்ஸ் இந்த சீரீஸ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் டிவி வாட்ச் இது கேல்குலேட்டர்ஸ் சொல்லிட்டேன்னா, ப்ரிண்டர்ஸ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன், கேமராஸ் முக்கியமாக கேமராஸ் அது ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன், பேட்டரிஸ் பிளான் பண்ணியிருக்கேன், இவி வெஹிக்கிள்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன், ட்ரெயின், இதெல்லாம் பழைய வீடியோக்களில் கூட இந்த ஒரு மோனோ ரயில்னு ஒன்று போட்டிருந்தேன், அது பார்த்தீங்களான்னு தெரியல, பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். வீடியோஸ் கம்மியாக தான் இருக்கும், பட்டு விஷயம் நிறையா இருக்கும், போயிட்டு பாருங்கள். உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது பழைய கேஜெட்ஸ் இருந்ததுன்னா, பழைய மாடல்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். கொஞ்சம் நீங்கள் ஏதாவது ஒரு காயலாம் கடைக்கு போட போகிறேன், இல்லை சும்மா தான் கிடக்குது, தண்டமாக கிடக்கு, உடஞ்சிருக்கு, லைட்டாக உடஞ்சிருக்கு, வேலை செய்யாது அப்படின்னா கூட பரவாயில்ல. அது ஒரு ஓல்டு கேஜெட்டாக இருந்தால், அதாவது பழங்காலத்தில் ஒரு 1990s 1980s 1970s அந்த மாதிரி ஒரு கேஜெட்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக எனக்கு அமுச்சு விடலாம். நான் வந்து மற்றவங்களுக்கு அதை பற்றி ஒரு வீடியோ போட்டு அந்த விண்டேஜ் கேஜெட்ஸ்லாம் எப்படி இருந்தது, ஏன்னா அதெல்லாம் ஒரு பேசிக், அந்த காலத்தில் இவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து மற்றவங்களுக்கு அந்த நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆர் அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அமுச்சு விடுங்க, நான் என்னுடைய வீடியோவில் அட்டாச் பண்ணி அதை மற்றவங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எப்படி பண்ணாலும் ஓகே தான். வீட்டை அடைச்சிட்ருக்குது, வீட்டில் இடம் பற்றாமல் அடைச்சிட்ருக்கு, கொரியர் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னா, கொரியருக்கான அமௌண்ட்டை நான் பே பண்ணிடுறேன், இருந்ததுன்னா அனுப்பிச்சி விடுங்க. ஓகே ஃபோக்ஸ், பாய்.